ஹாய், நான் ஃப்ரப்பிங். நாம் இன்னைக்கு எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, சோம்பேறித்தனம், அதாவது இங்கிலீஷில் லேசினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோம்பேறித்தனம் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். சோம்பேறித்தனம் அப்படின்னா என்ன? எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு விஷயத்தை இப்போ இது என்ன பண்ணணுமா, இதை நாளைக்கு பண்ணால் என்ன, என்னால் முடியல, உடம்புல ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நமக்குள்ளே நாம்ளே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாய தோற்றத்தை நமக்குள்ளே உருவாக்கிப்போம். ஸோ அது யாருக்கெல்லாம் வருங்கிறத பார்க்கலாம். யாரோட வாழ்க்கையில் வெறி உள்ள லட்சியம் இல்லையோ அவங்களுக்கு சோம்பேறித்தனம் நிறையா வரும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தான் வாழ்க்கையில் இதை அடைஞ்சே ஆகணும், இன்னும் ஒரு வருஷத்துலேயோ 1.5 வருஷத்துலேயோ குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், நம்ம வீட்டை விட்டு நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணி படிக்கிறோம், நம்ம அதுக்காக உழைக்கணும், மார்னிங் ஃபுல்லாக ஒரு கடையிலையோ இல்லை பார்ட் டைம் ஜாப்போ பண்ணி முடிச்சுட்டு நைட்டு ஸ்ட்ரீட் லைட்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன் லைட்லேயோ படிக்கணும், நம்ம சீக்கிரம் எவ்வளோ எவ்வளோ படிக்கிறோமோ நமக்கு தலைவலி எது வந்தாலும் பரவாயில்ல, நம்ம லட்சியத்தை நோக்கி ஒரு எப்படி ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி போகிறோமோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தாட் இருக்கும். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஏன்னா இந்த லட்சியத்தை பற்றி நான் நேற்று தான் பேசினேன். இது பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம் படம் ஒன்று வந்துச்சு, அந்த படத்தில் அந்த கைதி படத்தை லிங்க் பண்ண மாதிரி நேற்று பேசின அந்த லட்சியத்தில் இந்த சோம்பேறி வரும். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு நம்ம உடம்பில் நம்மளோட மனதில் நமக்கு இந்த இடத்தை அடைஞ்சு ஆகணுங்கிற ஒரு வெறி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், உடம்பு வலியோ கை கால் வலியோ என்ன வந்தாலும், ஐ வில் டூ ஐ கேன் டூ, நம்ம அதுக்காக உழைச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ சோம்பேறித்தனம் வந்தால் நீங்கள் உங்கள் லட்சியத்தை மேலே ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப 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 லேசினஸாக இருக்கோ அவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம வச்சுருக்க லட்சியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை ஏனோ தானோன்னு எல்லாம் கேட்குறாங்க, நாம் ஒரு லட்சியத்தை சொல்கிறோமான்னு திங்க் பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, பிடிக்கலனா நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஃப்ரப்பிங், பாய்.